ஈகரப்பையோ நம ஹரிவோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாய்பாபா, அதாவது குரு அவதாரமாக இருக்கும் சாய்பாபாவுக்கு இப்படி அலங்காரம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு வஸ்திரம் எடுத்துக்கோங்க, எந்த கலராக இருந்தாலும் சரி ஓகே, உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும் அந்த கலர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அதை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி பின்னாடியிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ரைட்லேருந்து லெஃப்ட் சைடில் வந்து அளவு எடுத்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த கீழே வந்து அந்த ஷார்ப் வந்து கரெக்டாக அந்த கால் கிட்ட வர மாதிரி இந்த சிலையில் வந்து சாய்பாபா வந்து இந்த ரைட் ஹேண்ட் வந்து பிளஸ்ஸிங் பண்ணுற மாதிரி இருக்கும். சில கோயிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கை இருக்காது, கீழே தான் வச்சுருப்பாரு. இந்த மாதிரி இருந்தால் எப்படி அலங்காரம் பண்ணுறது இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க. கை இல்லாமல் இருக்கிற சிலைக்கு எப்படி வஸ்திரம் கட்டுறது அது இன்னொரு வீடியோவில் போடுறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரைட்லேருந்து எடுத்து அளவு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லெஃப்டில் இருக்க மிச்ச துணியெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு சைடில் வந்து நீங்கள் பின்னு போட்டுரு, பின்னோ இல்லை வச்சு டைட் பண்ணி இது பின்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஜுவல்ஸு, செயின்னு இந்த லேஸ் வச்சு பண்ணது அந்த செயின் மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து எது உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிரீடை வந்து கீழே இப்போல்லாம் நிறையா கடையில் கிடைக்குது. இப்போ வந்து வீட்டிலே எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ்லாம் இருக்குது யூடியூப்லேயே, அதை பார்த்து உங்களுக்கு எது வேணுமோ அது மாதிரி போட்டுட்டு அலங்காரம் பண்ணி இந்த வேலைக்கிழமையில் வந்து குரு பகவானை தரிசனம் பண்ணி பொற்பாத கமலத்தின் சரண் அடைவோம். இந்த மாதிரி நிறைய அலங்கார வீடியோகளுக்கு கமெண்ட்ஸ்லாம் படிச்சுன்னு தான் இருக்குது. எங்களுக்கு வந்து கூட சீக்கிரத்தில் அந்த அலங்காரம் வீடியோ எல்லாம் போடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அறிவோம்.